ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்வீட் ரோல் பண்றதுக்கு 100 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, நெய்யை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க, 100 கிராம் அளவு சர்க்கரை, அவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மைதாவை சேர்த்துக்கலாம். மைதாவை சேர்த்த அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். மைதாவும் நெய்யும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தரவா வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே வந்து நெய் வந்து படணும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் இருக்குன்னா எண்ணெயவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் நம்ம வந்து காய்ச்சி வந்து சேர்க்கணும், ஆனால் நெய் சேர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதனால தான் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து நெய் வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்த அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தரவா. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கூட தண்ணி சேர்க்கறதுக்கு போது தண்ணியில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம வந்து மாவு பிசையணும். மொத்தமாக சேர்த்து வந்து பிசையக்கூடாது. இப்படி சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம். தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் எண்ணெயில் போடுறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து உறிஞ்சும், அதனால அளவாகவே தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே பரவாயில்ல. அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவை வந்துட்டு 1-5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா வந்து தண்ணி விட்டுற வேண்டாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சா போதும், ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வைக்கணும்லாம் இல்லை. இதை வந்து நல்லா கைவிடாமல் சிந்திக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சிருக்கணும். லாஸ்டா இது கூட வந்து 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவை வந்து தேய்ச்சிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க, அந்த இதில் வந்து மாவை ஃபர்ஸ்ட் தூவி விட்டுக்கோங்க. இந்த தூவி நல்லா கல் ஃபுல்லா வந்து படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து மாவு கீழே ஒட்டாம வந்து நல்லா வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டப்பறம் நம்ம பிசைஞ்சு வச்சு மாவை வந்து எடுத்துக்கலாம். நான் அளவாதான் பிசைஞ்சிருந்தேன், அதனால ஒரே தடவை எடுத்து எல்லாத்தையுமே வந்து வட்டமாக ரெடி பண்ண போறேன். நீங்க வந்து நிறையா பிசைஞ்சிருந்தீங்க, 2 தடவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வட்டமாக பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து லைன் போட்டுக்கோங்க, சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல டிசைன் தெரிஞ்சால் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதே டிசைனை கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அதோட எட்ஜஸை வந்து நல்லா வந்து குட்டி விட்டுருங்க, இல்லாட்டி எண்ணெயில் போடுறப்ப அதை வந்து கலண்டுரும், அதனால நல்லா வந்துட்டு டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கப்போ போட வேண்டாம், லைட்டாக சூடானோடனே இதை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறப்பயுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா வெளியில் வந்துட்டு கருகிரும், உள்ளே வந்து வேகாமே இருக்கும், அதனால் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மாவு வந்து வெள்ளையாக தெரியாத அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வந்து கருக விட்டுற வேண்டாம். இப்போ அவ்வளோதான், இதை ஃபுல்லாத்தி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாவுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவு கெட்டியாயிருச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணி விட்டு மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிளேட்டுக்கு செட் பண்ணிக்கலாம்.
இது பார்க்கவே நல்லா வந்து சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.